பீஸ்ட் படத்தில் மாசான முன்னணி நடிகரை இணைத்த நெல்சன் மாஸ் அப்டேட். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் வரும் தளபதி விஜய், கோலிவுட்டின் ஆல் டைம் வசல்மான நகை இருந்து வரும் விஜயின் திரைப்படங்கள் ஒவ்வொரு முறை வெளியாகும் பொழுதும் புதிய சாதனைகளை செய்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் கடைசியாக வெளியான மாஸ்டர் திரைப்படத்தில் முதல் முறையாக காலேஜ் ப்ரொஃபசர் ரோலில் நடித்து அசத்திருந்தாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என ஐந்து மொழிகளிலும் இந்த படம் வெளியாகி சக்கை போடு போட்டது. 2021 வெளியாகி உலக அளவில் வசூல் சாதனை படைத்த படங்களின் பட்டியலில் முதல் 50 இடங்களில் மாஸ்டர் படமும் இடம்பெற்று தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்த்தது. தற்போது இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் பீஸ்ட் என்ற படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துக்கிட்டு இருக்காங்க. படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடித்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுடன் பல முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்து வரும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துட்டு இருக்காரு. தளபதி விஜய் திரைப்படங்கள் என்றாலே கிளாஸ் மாசாக இருக்கும் அதே அம்சங்களுடன் பீஸ்ட் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. ஜார்ஜியாவில் படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த சில புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ இணைந்திருக்காரு. வெயிட்டான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்திருக்கு. படத்தில் அனைத்து நடிகர்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் கூறிக்கிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பாடல் ஒன்றை எழுத உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது சிவகார்த்திகேயன் தளபதி விஜயின் இன்ட்ரோ பாடலை எழுதியிருக்காரு என விக்கிபீடியா பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரசிகர்கள் மனதில் உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் விக்கிபீடியா பக்கத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த தகவலையும் மாற்றி எழுதலாம் என்பதால் இது எந்த அளவிற்கு உண்மை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் எதுவும் உறுதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க. காரணம், முன்னதாக நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் எழுதிய செல்லமா என்ற பாடல் மாபெரும் வெற்றி பெற்றது. எனவே பீஸ்ட் படத்திலும் அது போன்ற பாடல் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வலிமை படத்திற்காக விக்னேஷ் சிவன் அஜித் குமாருக்கு அறிமுக பாடலை எழுதியிருக்காரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே போல் தற்போது சிவகார்த்திகேயனை விஜய்க்கு அறிமுக பாடலை எழுதவிட்டு வேடிக்கை காட்டிருக்காராம் நெல்சன். மிரட்டலான போஸ்டருடன் அடுத்த படத்தை ஆரம்பித்த ராகவ லாரன்ஸ். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் வருபவர் நடிகர் ராகவ லாரன்ஸ். நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடன இயக்குனர், பாடகர், இசையமைப்பாளர் என பல முகங்களை கொண்டுள்ள ராகவ லாரன்ஸ் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் பிரபலமானவர். கொரியோகிராபராக தனது கெரியரை தொடங்கிய ராகவ லாரன்ஸ் தெலுங்கு படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாக இருக்காரு. தெலுங்கு படமான ஸ்டைல் மற்றும் முனி படங்கள் ராகவ லாரன்ஸிற்கு சினிமா துறையில் பெரும் பிரேக்கை கொடுத்தது. தன்னுடைய கொரியோகிராபிக்காக 4 பிலிம்பேர் விருதுகளையும் 3 நந்தி விருதுகளையும் பெற்றிருக்காரு லாரன்ஸ். ஏராளமான படங்களில் நடித்துள்ள லாரன்ஸ் 10 மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு. இதில் அவரது காஞ்சனா சீரீஸ் படங்கள் பெரும் ஹிட் ஆனது. காஞ்சனா படம் அவரை பாலிவுட் வரை கொண்டு சென்றது. காஞ்சனா படத்தின் மூலம் பாலிவுட்டில் இயக்குநராக அறிமுகமான ராகவ லாரன்ஸ் அக்ஷய் குமாரை இயக்கும் வாய்ப்பை பெற்றிருக்காரு. லாரன்ஸ் தற்போது ருத்ரன் மற்றும் சந்திரமுகி 2 படங்களில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் ராகவ லாரன்ஸ் தான் நடிக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்களை நேற்று வெளியிட்டிருக்காரு. இதன் மூலம் படத்திற்கு துர்கா என பெயரிடப்பட்டிருக்கு. முதல் லுக்கில் வயதான தோற்றத்தில் நீண்ட மீசைதாரியுடன் மிரட்டல் லுக்ல இருக்காரு லாரன்ஸ். செகண்ட் லுக்கில் இளமை தோற்றத்தில் உள்ளார் நடிகர் ராகவ லாரன்ஸ். இந்த படத்தை ராகவா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. படம் தொடர்பான மற்ற தகவல்கள் வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிகிறது. இதுவும் காஞ்சனா சீரீஸ் போன்றே இருக்குமோ என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க.